கஞ்சா போடுறதுக்கும் போதைப் பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிஸ்னஸாகவே நடத்துகிறாங்க. அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்றைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது. பெண்களுக்கு எதிராக பேசினதால் வழக்கு பதிவுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுகிறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா? அதாவது நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தர் மேலே கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமாக எல்லோரும் சொல்லுவோம், ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு. அது இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க. அதாவது ஒவ்வொரு கிராமத்தில் கூட கஞ்சா போடுறதுக்கும் போதைப் பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிஸ்னஸாகவே நடத்துகிறாங்க. அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்றைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கியிருக்காங்க, அவர் நீதிமன்றத்தில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரியாது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேலே கைது செய்யப்பட்ட போதே வருகிறது. நீங்கள் அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்குது, அவதூறு பண்ணால் வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்குது. மற்ற பொதுவாக இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் போய் டிஃபமேஷன் கேஸை போடுங்கங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியாக அரெஸ்ட்டு, அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா, அப்புறம் ஜெயிலில் வந்து உள்ளே அடிக்கிறாங்களா இல்லையான்னு எல்லாம் தெரியாது. ஆனால் அப்படியெல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு ஒரு கேவலமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம். பெண் காவலர்களை வந்து இழிவாக பேசுறாங்க அப்படின்னு தான் மகளிர் அணி தலைவர் பெண் காவலர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து அவர் அரசுக்கு எதிரான விஷயமா மடைமாற்ற முயற்சி செய்யறீங்க. நான் கேக்குறேங்க, பெரும் இல்ல யாராவது வழக்கறிஞரா இருக்கிறதால தான் நான் சொல்றேன். சந்தியா மூத்த பத்திரிகையாளர் சந்தியாவுடைய முகாமிலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த பெண்கள் தொடர்பான விமர்சனங்கள் அடுத்தடுத்து பேசிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வழக்கு பதிவு அப்படின்றது. அது எப்படி பாக்கணும், பெண்களுக்கு எதிராக பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா? இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு இப்படி வந்து பொங்குகின்ற அரசு, உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது? இன்னுமோ திடீர்னு பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க, எந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க. சந்தியா ரவிசங்கர் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்பங்க போட்டாங்க? அந்த அம்மா நேஷனல் விமன் கமிஷனுக்கு போய் மனு கொடுத்து அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கமிஷனோட டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. என்னமோ தானே கொடுத்தோன்னு எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டியது எந்த அரசாங்கத்தோட பொறுப்பு? ஆனா நான் வந்து யாரோ ஒருத்தருக்காக இங்க வந்து வக்காலத்து வாங்குறதுக்காக பேசல, நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நாம காப்பாற்றணும். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் மேலேயே மிக மோசமான விமர்சனத்தெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனாலும் கூட அதிகாரம் எங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ளே தள்ளுறது இதெல்லாம் என்னங்க இது?